ஆரம்பிச்சது. இந்த விட நபரை பற்றி பார்க்க போனால் ஸ்டீவ் ஜாப்ஸ். இவரை பற்றி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இவரோட பயோகிராஃபியை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸ்டீவ் ஜாப்ஸ் ஆப்பிளோட ஃபவுண்டர். வீடியோக்களை பொறுத்த முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பிளாக் ஒன்று ப்ளஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டீங்கன்னா நான் வீடியோ அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து சிறும்பு. சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வச்சுட்டு இருக்கிற டிவைஸ் இல்லைனா நான் வச்சுட்டு இருக்கிற டிவைஸ் யாராவது ஒன்று ஆப்பிள் தான் இருக்கும். நீங்கள் யூஸ் பண்ணுற கம்ப்யூட்டராக இருக்கலாம். இப்போ ஆப்பிள் வந்து செம்ம ட்ரெண்டிங்காக இருக்குது. அது எப்படின்ட்டு அது எப்படி இவ்வளோ ட்ரெண்டிங் ஆச்சுன்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் ஐஃபோன் இன்றைக்கி லான்ச் ஆச்சுன்னா எப்போ லான்ச் ஆச்சுன்னா 2007 தான் ஸ்டீவ் ஜாப்ஸ் முதல் முறையாக இன்ட்ரடியூஸ் பண்ணார். நம்ம 2007 வரைக்கும்லாம் போவேனா ஃபஸ்ட்டு எப்படி பிகினிங்கில் இருந்துச்சுட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஸ்டீவ் ஜாப்ஸ் வந்து ரெண்டு கப்பிள்ஸ்க்கு பிறந்தாங்க, ஒரு கப்பிள்ஸ்க்கு பிறந்தார். அண்ட் பார்த்திங்கன்னா அவங்க வந்து அனாதாசிரமத்தில் சேர்த்து இன்னொருத்தவங்க தத்தெடுத்து அவங்க வந்து தத்தெடுத்தவங்க வந்து காசு சேர்த்துக்க ஆரம்பிச்சிட்டாங்க காலேஜுக்கு அப்பத்துலேருந்தே. அப்புறம் வந்து அவங்க காசு சேர்த்து வச்சு காலேஜுக்கு ஸ்டீவ் ஜாப்ஸ் போக ஆரம்பிச்சிட்டார். இவர் அவ்வளோ படிப்புலலாம் கான்சன்ட்ரேஷன் திருப்ப மாட்டார். இவர் சும்மா விளையாடிக்கிட்டே இருப்பார். அண்ட் இவரோட ஹோம்ஒர்க் கூட அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எழுத சொல்லுவார். தென் பார்த்திங்கன்னா அவர் வந்து காலேஜுக்கு போயிட்டார். சக்ஸஸ்ஃபுல்லாக காலேஜுக்கு போய் ஹாஃப் செமஸ்டர் முடிஞ்சிச்சு, டக்குனு காலேஜுக்கு புக் பண்ணிட்டார். அப்புறமா இவர் என்ன பண்ணார்னா ஒரு கேரேஜில் சின்ன சின்னதாக ஒரு கம்பெனி மாதிரி வச்சார். அது அப்போ உருவானது தான் ஆப்பிள் ஐஎன்சி. நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிற டேப் கூட ஆப்பிள்க்கு தான், ஆப்பிள் ஐஎன்சி. இப்போ பார்த்தீங்கன்னா ஐஃபோன் 2007 லான்ச் ஆச்சு. அதுக்கு முன்னாடி ஐமேக் மட்டும் லான்ச் ஆச்சு. அதுக்கு ஸ்டீவ் ஜாப்ஸ்க்கு அவ்வளோவா சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லைன்ட்டு ஐமேக் 2 லான்ச் ஆச்சு. ஐமேக் ஒன் எஸ். இப்போ நீங்கள் பிக்சரில் பார்த்துட்டு இருக்கிற கேரேஜில் தான் ஒரு வேலை ஆப்பிளில் நடத்தினார். தென் ஐஃபோன் 1 இந்த மாதிரி ஐஃபோன் 12 வரைக்கும் போயிருக்கு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஐஃபோன் 12 ப்ரோ வரைக்கும் வந்திருக்கு. பார்த்து பார்த்து பாக்ஸ் டிசைன் கூட பார்த்து பார்த்து பண்ணுறாங்க ஆப்பிள். இதனால தான் இது இவ்வளோ ட்ரெண்டிங்காக இருக்குது. தென் ஸ்டீவ் ஜாப்ஸை பற்றி சொல்லணும்னா அவர் வந்து அவருக்கு இன்னமும் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை ஐஃபோன் லான்ச் பண்ணதுக்கப்புறமா. அப்புறம் வந்து அவர் வந்து என்ன லான்ச் பண்ணார்னா ஐபேட் ஒரு டேப் தான் லான்ச் பண்ணார் ஐபேட். அண்ட் 2009 தான் அவர் பார்த்திங்கன்னா லான்ச் பண்ணியிருக்காரு. தென் அதுக்கு முன்னாடி ஐஃபோன் அதுக்கெல்லாம் முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு பர்சனல் பிசி ஒன்று உருவாக்கியிருக்காரு, பர்சனல் கம்ப்யூட்டர். அதுதான் நான் இப்போ யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிற மேக். அந்த மேக் இப்போ லேட்டஸ்ட் மேக்கில் அந்த காலத்து மேக் லைக் 19th மேக். ஆப்பிள் வந்து இன்னுமும் இவ்வளோ ட்ரெண்டிங்காக இருக்குன்னா இது கண்டிப்பாக ஒரு சாதனை தான். அதனால் நம்ம ஸ்டீவ் ஜாப்ஸை பாராட்டி ஆகணும். அண்ட் இவர் பார்த்தீங்கன்னா 2011 ஆகஸ்ட் மந்த் இறந்துடுறாரு. தென் பார்த்தீங்கன்னா பார்த்து பார்த்து ஆப்பிளில் இருக்கிறவங்க எல்லோரும் பார்த்து பார்த்து பாக்ஸ் டிசைன் கூட இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இப்போனா அவங்களோட டேலண்ட்டை கண்டிப்பாக பாராட்டி தான் ஆகணும். கண்டிப்பாக டேலண்ட்டை பாராட்டணும். சாதாரணமாக வாழ்ந்து இவ்வளோ பெரிய ஆளாக இருக்காரு நம்ம ஸ்டீவ் ஜாப்ஸ். ஸ்டீவ் ஜாப்ஸ் அவ்வளோதான் இவரை பற்றி சொல்கிறதுக்கு. அண்ட் இப்போ வந்து ஆப்பிள் வந்து ரீசெண்டாக லான்ச் பண்ணியிருக்கிறது ஐஃபோன் 11 ப்ரோ மேக்ஸ் அண்டு ஐபேட் ஏர், ஐஃபோன் 12 ப்ரோ இதெல்லாம் லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த காலத்தில் சாதாரணமாக ஒரு கேரேஜில் ஆரம்பித்த ஆப்பிள் இப்போது ஆப்பிள் பார்க்னு ஒரு பெரிய இடத்துல இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே பாய், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.